Hello, good morning friends. In the topic pathina digestive system, RRB NTPC as well as group D ki most important topic with shortcut tricks oda solren. Video kulla porthuk munadi exams packs channel marakama subscribe pannunga. Unga friends ku share pannunga ma. Digestive system na enna pathina onnu illa. Namma saapudra food vandu eppadi digest aagudhu. The undigested food at the value of the Adla enzyme enzymes participate are the enzymes dama mukyo enna enzymes in pakapuru verumula, rendamuna acid erku. Okay, la avlada, rumba easy. First papum, complete process of nutrition divided into other anchi stage divided at the nama food sapadred lend the digest agar lend the blood la poisered lend the lend. Enen patumna, nala patkunga, first stage padina, the stage wise the injection. Digestion, absorption, assimilation, defecation. Injection na onu la nama food eduthukrom porunga vai vaviya from mouth taking a food towards mouth adhu da injection okay la. Digestion na rendu irukku in stomach and in intestine rendu irukku in small intestine in stomach la enna nadakkudhu in intestine la enna nadakkudhu paapom then absorption assimilation okay la. Defecation மட்டும் large intestine வரும் இதெல்லாமே small intestine defecation மட்டும் large intestine ஓகேங்களா digestion of food எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா மவுத் நீங்க நினைக்க கூடாது ஸ்டொமக்ல தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது இட்ஸ் ராங் சயின்டிஃபிக்கலி நம்ம சலைவரி கிளாண்டே ஒரு வித இதுமா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இது ஸோ டைஜஷன் ஆஃப் மவுத் ஸ்டார்டட் ஃப்ரம் எங்கன்னு கேட்டிங்கன்னா மவுத் தான் ஆன்சர் பண்ணணும் ஸ்டொமக் இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா டைஜஷன்னா என்னன்னு பார்ப்போம் non-absorbable food என்ன ஆகுது absorbable food ஆ மாற்றுது இங்கே சலைவால ரெண்டு என்சைம் இருக்கு சலைவா எங்கேருந்து வருதுன்னா சலைவரி கிளான்ஸில் இருந்து அது தானே மேட்ச் ஓகேங்களா சலைவா இஸ் ப்ரெசன்ட் ஓகே என்னென்ன என்சைம் சலைவால இருக்குன்னா அமிலேஸ் அண்ட் டயாலின் இஸ் ப்ரெசன்ட் என்ன என்சைம்ஸ் அமிலேஸ் ஆர் டயாலின் அமிலேஸ் அண்ட் டயாலின்மா அண்ட் டயாலின் ரொம்ப முக்கியம் சலைவால அமிலேஸ் அண்ட் டயாலின் ஓகேங்களா பி சைலண்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்ப்போம் secretion of ஒரு நாளைக்கு saliva எவ்வளோ secrete ஆகுதுன்னா 1.5 liter most important question mark 1.5 liter next nature of saliva நம்ம saliva பார்த்திங்கன்னா acidic இது வந்து alkaline இல்லை இட்ஸ் acidic pH value ரொம்ப ரொம்ப important 6.8 மா ஓகேங்களா no digestion takes place in food pipe ல எந்த வித டைஜஷனும் நடக்காது ஓகேங்களா No digestion take place in food pipe, okayla. Food pipe la edhum nadakkadhu. Food pipe na andha thonda valiya or esophagus pipe pogudhilla adhu dhaan. Next peristaltic movement na enna na the regular contraction and expansion of wall to push the food vandu forward direction ku move aagudhu paarenga. Adhu dhaan peristaltic movement ma. Okayla. Next digestion in stomach paapom. Digestion in stomach paathinga food lies approximately very most important ஃபுட் எவ்வளோ நேரம் நம்ம ஸ்டொமக்கில் இருக்கோம்னா பார்த்திங்கன்னா 4 hours இருக்கும் ஓகேங்களா 4 hours மினிமம் ஓகே ஆஃப்டர் ரீச்சிங் ஃபுட் அதாவது ஃபுட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டொமக்கில் போனதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் கிளாண்டோட மிக்ஸ் ஆகும் கேஸ்ட்ரிக் கிளாண்ட் எங்கன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட் என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ்மா ஓகேங்களா கேஸ்ட்ரிக் ஜூஸ் என்ன கலர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைட் எல்லோ இன் கலர்மா பிஹெச் ஆஃப் கேஸ்ட்ரிக் எல்லா பிஹெச்சும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் மஹப் பண்ணிக்கோங்க 1.5 to 3.2 ஓகேங்களா தென் ஹெச்சிஎல் பார்த்தீங்கன்னா ஆக்சன்டிக் செல்லருந்து செக்ரீட் ஆகுது ஸ்டொமக்கில் எங்கேருந்து ஹெச்சிஎல் செக்ரீட் ஆகுதுன்னு கேட்பாங்க ஆக்சன்டிக் செல் ஓகேங்களா ஹெச்சிஎல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டில் வர பாக்டீரியாலலாம் சாகடிச்சிடும் ஓகேங்களா கில்ஸ் பாக்டீரியா HCl என்ன பண்ணுது ஃபுட்டை என்ன பண்ணுது ஆசிடிக்காக மாற்றுது ஓகேங்களா மேக்ஸ் தி ஃபுட் ஆசிடிக்காக மாற்றுது அப்புறம் என்சைம்ஸ் இன் கேஸ்ட்ரிக் ஜூஸில் என்னென்ன என்சைம் ஸ்டொமக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜூஸ் தான் ஒன்று கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஒன்று இன்னொரு ஆசிட் ஒன்று வரும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரெண்டு வரும் ஓகேங்களா என்சைம்ஸ் இன் கேஸ்ட்ரிக் ஜூஸில் பார்த்திங்கன்னா கேஸ்னாலே உங்களுக்கு பெப்சி ஞாபகம் வந்துடணும் ஓகே பெப்சின் ரெனின் ஓகேங்களா பிஆர் கேஸ்ட்ரிக்னாலே பெப்சின் அண்ட் ரெனின் தாம்மா பெப்சின் பார்த்திங்கன்னா என்ன பண்ணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பி இருக்கா எல்லாமே பிபி ப்ரோட்டீனை பெப்டோனாக மாற்றும் பெப்சின் என்ன பண்ணும்னா ப்ரோட்டீனை பெப்டோனாக மாற்றும் ரெனின் பார்த்திங்கன்னா கீசினோஜெனை கீசினாக மாற்றும் ரெனின் எங்கன்னா மில்க்கும் கர்ட்லியும் தான் கீசினோஜென் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கோன்னா மில்க்கும் கர்ட்லியும் தாம்மா ஓகேங்களா ரெனின் பெப்சின் ரெனின் எங்கே வருது கேஸ்ட்ரிக் ஜூஸ் அதாவது ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல்
ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் கேஸ்ட்ரிக் ஜூஸும் தான் வரும். கேஸ்ட்ரிக் ஜூஸ் என்ன கலர் நல்லா ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? லைட் எல்லோயிஷன் கலர், ஓகேங்களா? லைட் எல்லோ கலர். ஹெச்சிஎல் எங்கேருந்து செக்ரீட் ஆகுதுன்னா ஆக்ஸின் டெக்ஸல், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுலேருந்து ஷார்ட் ட்ரிக் சொல்கிறேன். டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக போகும், பட் ஈஸி தான், ஷார்ட் ட்ரிக்ஸோடு இருக்குது. டிஜேஐ ஞாபகம் வச்சுக்கோங்க. டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் மூணு ப்ராசஸ் இருக்குது. டிஜேஐ, வாட் இஸ் மீன் பை டிஜேஐ? டியோடனம், ஜீஜனம், ஈலியம், ஓகேங்களா? டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன் மூணு இருக்குமா, டியோடனம், ஜீஜனம், ஈலியம். இப்போ டியோடனமுக்கு கீழே மூணு என்ஸ் இது இருக்குது, என்சைம்ஸ். என்னென்னு பார்ப்போம்மா. டால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீடால், டெட்டால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டியோடனம்னாலே டெட்டால், ஓகே. டீடால், வாட் இஸ் மீன் பை டிஏஎல்? டாலுக்கு டீக்கு ட்ரிப்சின்மா, ஏக்கு அமிலேஸ், எல்லுக்கு லிப்பேஸ். பின்னாடி பார்ப்போம். ஜீஜனம், ஜீஜனம்னா ஸ்மெல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வித ஸ்மெல், அதாவது ஜீஜனமில் குளுக்கோஸு, சுக்ரோஸு, லாக்டோஸ்லாம் இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட் குளுக்கோஸில் வந்து அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு குளுக்கோஸில் ஆரஞ்சு ஸ்மெல் வரும், ஒயிட் குளுக்கோஸில் மில்க் ஸ்மெல் வரும், ஒரு ஒரு மாதிரி வருமா. இப்போ ஜீஜனம்னாலே ஸ்மெல், டியோடனம், டெட்டால், டீடால், டெட்டால், டியோடனம்க்கு டால், ஜீஜனம்க்கு ஸ்மெல். ஈலியம்க்கு என்ன? ஏ ஸ்கொயர், ஐஏ ஸ்கொயர், ஐஏ 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 ஐஏ, ஓகே, ஐஏஎஸ் மாதிரி ஐஏ ஸ்கொயர். ஈலியம்க்கு அப்சர்ப்ஷன் அண்ட் அசிமுலேஷன். ஸ்மெல்லுக்கு என்னன்னு பார்ப்போம். ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரேஸ், மால்டேஸ், எரிப்சின், லிப்பேஸ், லாக்டோஸ், ஓகே. ஏ ஸ்பார்க்கு அப்சர்ப்ஷன் அண்ட் அசிமுலேஷன். பின்னாடி பார்ப்போம். டியோதனம் தான் என்னன்னு பார்ப்போம். ஃபுட் ரீச்சஸ் தி டியோதனம் ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து அப்படின்னா பைல் ஜூஸ் ஃப்ரம் லிவர் வில், அதாவது பைல் ஜூஸ் எங்கேருந்து மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும்னா லிவரில் இருந்து மட்டும்தான் ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட கம்பைன் ஆகி என்னாகுது? அசிடிக் மீடியமாக ஆல்கலைனாக மாற்றும். டியோடனம் என்ன பண்ணும்? அசிடிக் மீடியமாக ஆல்கலைனாக மாற்றும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த மாற்றினதுக்கப்புறம் பான்க்ரியாட்டிக் ஜூஸ் அங்கே வந்து கம்பைன் ஆகிடும். டியோடனமில் என்னென்ன வருது? டியோடனமில் பைலும் பான்க்ரியாட்டிக் ஜூஸும் வரும், ஓகேங்களா? பிபி, பிபி, டியோடனமில் பிபி. டெட்டால், டெட்டாலில் என்னென்ன ஜூஸ் வருது? பைல் ஜூஸும் பான்க்ரியாட்டிக் ஜூஸும். பான்க்ரியாட்டிக் ஜூஸ் கம்பைன் ஆகி தான் நமக்கு டெட்டால் கிடைக்குது. டிஏஎல், அதாவது ட்ரிப்சின், அமிலேஸ் அண்ட் லிப்பேஸ். வாட் இஸ் த ட்ரிப்சின், அமிலேஸ் அண்ட் லிப்பேஸா, ஓகேங்களா? இதை பார்க்க போகிறோம். ட்ரிப்சின்னா என்னன்னு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ட்ரிப்சின் என்ன பண்ணுதான்? ப்ரோட்டீனும் பெப்டோனியும் என்ன மாற்றுனா பாலிபெப்டைட் அண்ட் அமினோ ஆசிடாக மாற்றும் ட்ரிப்சின். அமிலேஸ் பாருங்கள், அமிலேஸ் எப்பயுமே ஸ்டார்ச்சஸ் சொல்யூபிள் சுகராக மாற்றும், ஓகேங்களா? ஸ்டார்ச் என்ன மாற்றுது? சுகர், சொல்யூபிள் சுகராக அமிலேஸ் மாற்றும். லிப்பேஸ் பாருங்கள், லிப்பேஸ்னாலே ஃபேட்டுமா, ஒன் கைண்ட் ஆஃப் ஃபேட். லிப்பேஸ் எமுல்சிஃபைட் ஃபேட் என்ன பண்ணுது? கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸாக மாற்றுது, ஓகேங்களா? ட்ரிப்சின், ப்ரோட்டீன் அண்ட் பெப்டோனா பாலிபெப்டின் அண்ட் அமினோ ஆசிடாக மாற்றும். அமிலேஸ் ஸ்டார்ச் சொல்யூபிள் சுகராக மாற்றும். இது எமுல்சிஃபைட் ஃபேட்டை கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்க்கு மாற்றுது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஜீஜனம்னா என்ன சொல்லியிருக்கேன்? இட்ஸ் அ ஸ்மெல் சொன்னேன்னா சுக்ரேஸ், மால்டேஸ், எரிப்சின், லிப்பே, லாக்டேஸ், லிப்பேஸ், ஓகேங்களா? இதே லிப்பேஸ் தான் அங்கே வரும் ஜீஜனிலையும், அதே அதே தான் லிப்பேஸ்லையும். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா எமுல்சிஃபைட் ஃபேட்டை கிளிசரால் ஃபேட்டி ஆசிட்ஸாக மாற்றும். சுக்ரேஸ் என்ன பண்ணுதுன்னா சுக்ரோஸை, சுக்ரோஸ்னாலே சுகர், அதில் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கும். சுக்ரோஸ் என்னவா மாற்றுதுன்னா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக மாற்றுது, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸாக மாற்றுது. மால்டேஸ், மால்டோஸை குளுக்கோஸாக மாற்றும், குளுக்கோஸாக மாற்றும், ஓகேங்களா? எரிப்சின், எரிப்சின் ஒன் கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட் தான். ப்ரோட்டீன் அண்ட் பெப்டோனா அமினோ ஆசிடாக மாற்றும். பிபிஏ என்ன ஆகுது? எரிப்சின் அமினோ ஆசிடாக மாற்றுது. லாக்டோஸ், லாக்டோஸ் என்ன மாற்றுது? குளுக்கோஸ். மோஸ்ட்லி சுக்ரோஸ், மால்டேஸ், லாக்டேஸ் எல்லாம் குளுக்கோஸாக மாற்றும், ஓகேங்களா? குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸா. எல் பார்த்தீங்கன்னா எல்ஜி ஸ்கொயர், எல்ஜி ஸ்கொயர், ஓகேங்களா? எல்பிஜி மாதிரி எல்ஜி ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக்டோஸை குளுக்கோஸ் அண்ட் கேலக்டோஸாக மாற்றும், ஓகேங்களா? லிப்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தோம். லிப்பேஸ் எதில் வரும்? டால் போன டியோடனமில் ட்ரிப்சின் அமிலேஸ் லிப்பேஸ் வரும், இதுலேயும் லிப்பேஸ் வரும். எமுல்சிஃபைட் ஃபேட் என்னவா மாற்றுது? ஃபேட்டி ஆசிடும் கிளிசரலாகவும் மாற்றுது, ஓகேவா? இன்டெஸ்டினல் ஜூஸ் பார்த்தீங்கன்னா ஆல்கலைனாக தான் இருக்கும், அசிடிக்காக இருக்காது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்மா. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஈலியம், ஏ ஸ்கொயர், அப்சர்ப்ஷன் அண்ட் அசிமுலேஷன். அப்சர்ப்ஷன் என்ன? நம்ம சாப்பிட்ட அந்த சிரிச்ச ஃபுட் இருக்குல்ல, கெட் மிக்ஸ்டு வித் பிளட்டோட மிக்ஸ் ஆகுது அதுதான். அப்புறம் அது என்ன பண்ணுது? வில்லி, வித் த ஹெல்ப் ஆஃப் வில்லி, வித் த ஹெல்ப் ஆஃப் வில்லி தான், வில்லி தான் எங்கே இருக்குன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் வால்ல இருக்குது, ஓகேங்களா? அசிமுலேஷன் தான் என்ன? யூஸ் ஆஃப் அப்சார்ப்டு ஃபுட், அந்த பிளட்டில் வந்து நம்ம வந்து மிக்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? மிக்ஸ் ஆகுது, அந்த அப்சார்ப்டு ஃபுட் யூஸ் பண்ணுறோம் இல்லை, நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த்தாக நமக்கு பார்த்தீங்கன்னா விட்டமின், மினரல், நியூட்ரிஷன் எல்லாம் இதுவாகுது, அதுதான் அசிமுலேஷன். லார்ஜ் இன்டெஸ்டைனில் ஒன்றே ஒன்று டெஃபிகேஷன், ஓகேங்களா? அன்டைஜஸ்டட் ஃபுட் ரீச்சஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் போது, மீதி டைஜஸ்ட் ஆகாத ஃபுட் எல்லாம் அது என்ன ஆகுது? எக்ஸ்க்ரீட்டட் வியா, ஆனஸ் வை வியா எக்ஸ்க்ரீட் ஆகிடும். நோட்,
some of the question important points. Small intestine dama perisu, large intestine vida small intestine dam perisu very very important. Bile engana secreted through liver la mattum da bile vandu secrete agum. Next paanga length of small intestine approximately 7 meter ma 7 meter okayla. Next bile kills harmful bacteria coming from food la irundhu vara harmful bacteria va bile vandu kill pannudhu. Adhe maadhiri HCL um kills bacteria food la irundhu vandu. HCL enga irundhu secreted aguna oxyntic cell okayla. Remember this point. Next bile is pathina yellowish green in color okayla. Bile gastriatic juice pathina light yellow color. Bile pathina yellow green okayla. Gastriatic veru light yellow. Bile pathina yellowish green in color and it is an alkaline in liquid okayla. Thanks for watching our video. Marakama exams packs channel subscribe pannunga, unga friends ku share pannunga. Bye bye.